ஹாய் நண்பாஸ், ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டப்பு டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது நாளைக்கு தான் ஐபிஎல் அதாவது கம்ப்ளீட் ஆகுதுங்க. பிளே ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிற மேட்ச்சு, நாளைக்கு மேட்ச் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வந்துட்டு ஜிடி எல்ஜி ஆர்ஆர் குவாலிஃபைடு, அந்த கடைசி நான்காவது பிளேஸை வந்துட்டு டிசி பிடிப்பாங்களா அல்லது ஆர்சிபி பிடிப்பாங்களா, இதற்கு ஒரு சரியான தீர்வை வந்துட்டு ஜோதிட சிறுவன் அபிகானந்த் அண்ட் மிகப்பெரிய ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா இது முக்கியமான மேட்ச் இல்லையா, ஐபிஎல்லோட ஆணிவேர் மேட்சுங்க. ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டும் கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. டிசி டீமுக்கு பக்கு திக்கு திக்கு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் கீழே மேலையும். அப்படி ஒரு மேட்ச் தான் நாளைக்கு நடைபெற உள்ளது. சிஎஸ்கே பிளேயரை வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கோடிக்கு வாங்கியிருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. அந்த பிளேயரும் சைன் பண்ணியிருக்காரு, வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஜட்டு தான். உங்களுக்கே தெரியும், இந்த இயர் வந்துட்டு சிஎஸ்கே டீமோட அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்ததுங்க. அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஜட்டு கேப்டன்சியை வந்துட்டு பாதிலேயே விட்டாரு. அதுக்கப்புறம் தோனி கேப்டன்சியை கையில் எடுத்தாரு. அந்த மேட்ச் வின் பண்ண உடனே தோனி முதல் மேட்சே வின் பண்ணிட்டாருங்க. அப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன பேசினார்னா, கேப்டனானா ஓரளவுக்கு தான் டிப்ஸ் கொடுக்க முடியும், வாழைப்பழத்தை வாங்கி தாங்க கொடுக்க முடியும், பூட்ட முடியுமா உரிச்சு அப்படின்னு ஜடேஜா ஒரு தாக்கு தாக்குனாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கேப்டன்சியை விட்டாரான்னு கேட்டீங்கன்னா விடலங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தான் அவரை வலுக்கட்டாயமா இல்லப்பா அவனுக்கு கேப்டன் செட் ஆகாது, தோனி கையிலேயே கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அசிங்கப்பட்டார். ஓகேவா, அவரோட கோல் என்னன்னா நெக்ஸ்ட்ல வேற ஏதாவது பிரான்சஸுக்கு போய் நம்ம கேப்டன்ல சைன் பண்ணி காமிக்கன்னு தான் அந்த கோல்ல இருக்காரு. இப்ப எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புள்ள பூச்சி இருக்குங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் டீம் முடிச்சு விட்டதே கேன் வில்லியம்சன் தான். 12 கோடிக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஒட்டுமொத்த டீமையும் மொஞ்சாம் போட்டு போயிட்டாருங்க. பவர் பிளே வர்றது, ஒரு 6 ஓவர் சாப்பிடுறது, 20 ரன்னோ 15 ரன்னோ அடிக்கிறது, அவுட் ஆயிட்டு போயிடுறது. இதே சோலியா வச்சிருந்தாப்புல ஒரு தர்த்துறாங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் பாத்தீங்கன்னா நல்லா வந்திருப்பாங்க. கேப்டனே வந்துட்டு ஒன்னத்துக்கு மொத்தமா இருந்ததுனால அந்த டீமே வந்துட்டு வீணா போயிருச்சு. கேன் வில்லியம்சன் வேணவே வேணாமையானு விரட்டி விட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் மேனேஜ்மெண்ட்டே சாடமடையா பேசியிருக்காங்க. இந்த ரீசனால் அவர் கோவப்பட்டு வெளியேறிட்டாருங்க. பட் உங்கள்கிட்ட வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஒன்றா தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். உண்மையான ரீசன் இதுதான், அந்த டீமுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு. இப்போ கேன் வில்லியம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஜடேஜாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவரும் கிட்டத்தட்ட ஓகே பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஜடேஜாவை விட்டுட்டா சிஎஸ்கே என்ன ஆட்டிக்கிட்டா போவாங்கன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் மினி ஆக்ஷனே மெகா ஆக்ஷன் மாதிரி தான் நடைபெற உள்ளது. பென்ஸ்டோக்குள்ளே வராங்க. ஏபிடி டிவிலியர்ஸ் நான் விளாட்றேன்னு ஓகே பண்ணியிருக்காரு. கிறிஸ் கையிலும் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமில் ஸ்ரேயசேருக்கு விளையாட உடன்பாடு இல்லை, அது குறித்து நான் ரீசன் என்னென்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் எல்ஜி டீம் கேஎல் ராகுலுக்குங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பிளேயர்கள்லாம் மினி ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஜடேஜாவை வெளியே விட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிக் பிளேயரை எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வேற பிரான்சஸுக்கு தாங்க ஜடேஜா பிளே பண்ண போறாராமா. இது வந்துட்டு சென்னை அணிக்கு பிளஸ்ஸா அல்லது மைனஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு டிசிஎம்ஐ யார் வின் பண்ண போறாங்கன்னு, ரிஷபன் வந்துட்டு துலாம் ராசிங்க சுக்ரன் அதிபதி, அதே மாதிரி இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா ரிஷப ராசி சுக்ரன் அதிபதி தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேம் பப்பி சேமா தான் இருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா அவர் ஜெர்சி எண் 45 கூட்டி எண் 9ங்க. 9ஆம் எண் வந்துட்டு செவ்வாய், சனிக்கிழமை வந்துட்டு செவ்வாய் மிகப்பெரிய பகை. இந்த ஒரு மைனஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிஷப ராசி, ரிஷப ராசி வந்துட்டு பெண் ராசிங்க. ரிஷபன் வந்துட்டு துலாம் ராசி, துலாம் வந்துட்டு ஆண் ராசி. சனிக்கிழமை ஆண் ஆதிக்கம் பயங்கரமா இருக்கும். டெஃபினட்டா பெண் ராசியை சோழிய முடிக்க வாய்ப்பு இருக்காமா. இந்த கோணத்தில் பார்க்கும்போது டிசி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,